பிஜேபியின் பி டீமாக ஓபிஎஸ் அணி செயல்படுகிறது. இதில் முன்னாள் பிஜேபி மைத்ரேயனும் மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் இருந்து இதற்கு தூபம் போட்டு இதை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்களின் வீட்டுக்கு வருமான வரித்துறை சோதனை நடத்த தெரிந்த மோடி அவர்களுக்கு டெல்லியில் நடக்கும் விவசாயிகளின் போராட்டம் தெரியவில்லையா? அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் வருமான வரி ரெய்டு நடத்திய உங்களுக்கு பிஜேபி கட்சியினர் மீதோ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மீதோ ரெய்டு நடத்துவதற்கு உங்களுக்கு துணி உண்டா? ராஜஸ்தானில் மாட்டுக்காக கொலை நடந்ததே ஒருவர் வெட்டி கொண்டார்களே, அது தெரியாதா? மாட்டுக்கு கொடுக்கும் மரியாதை கூட தமிழ்நாட்டிலே தமிழக மக்களுக்கு இல்லை, தமிழக மீனவர்களுக்கு இல்லை, தமிழக விவசாயிகளுக்கு இல்லை. இதெல்லாம் உங்களுடைய ஆட்சியா? மேக் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா இதுதானா? மாட்டுக்கு கொடுக்கும் மரியாதை கூட தமிழ்நாட்டிலே தமிழக மக்களுக்கு இல்லை, தமிழக மீனவர்களுக்கு இல்லை, தமிழக விவசாயிகளுக்கு இல்லை, தமிழகத்தில் எதிர்கட்சிகளுக்கு இல்லை, தமிழகத்தில் உள்ள அத்தனை சிறுபான்மை சமுதாயத்துக்கு இல்லை. கோயம்புத்தூரில் காடுகளை அழித்து சத்குருவை பார்க்க வந்த உங்களுக்கு தமிழக மீனவன் இறந்த பொழுது ஒரு இரங்கல் செய்தி கூட அனுப்ப உங்களால் முடியவில்லையா? தமிழ்நாட்டில் பிஜேபி கால் உள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் ஓபிஎஸ்ஐயும் மற்ற கட்சிகளையும் புறந்தள்ளி டிடிவி தினகரன் அவர்களுக்கு அத்துணை பேரும் ஆதரவு அளிக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இல்லாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூல் அல்லாஹ், சல்லல்லாஹு அலாஹ் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அச்சச்சிலுவை அடையாளத்தினாலே சத்தருடன் ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வீசரா பிதாவுடைய சுதனுடைய ஸ்பிரித்து சந்தருடைய நாமத்தினாலே ஆமின். அருள் நிறைந்த மரியாதையே வாழ்க. ஓம் நமச்சிவாய நமோ நமக நமோ நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா. நான் இந்துதான், மோடி அவர்களே நானும் இந்துதான், ஆனால் தமிழன். தமிழ் பற்றோடு, தமிழ் உணர்வோடு, தமிழன் தமிழன் என்று சொல்லி எல்லா இனத்தவரும் இஸ்லாமியர்களும் எனது சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள் எனது சகோதரர்கள் என்று அன்று முதல் இன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றாக ஒருமித்த குரலோடு எல்லா செயலையும் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வேற்றுமையே கிடையாது. அந்த வேற்றுமையை புகுத்த நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு கனவு பலிக்காது. இது தெய்வத்தின் மீது சத்தியம், அல்லாவின் மீது ஆணை, இயேசுவின் மீது ஜபித்து சொல்கிறேன்.